நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக சமூக மக்களிடத்திலும் சமூக வலைதளங்களிலும் பேச்சுக்களைக்கும் பார்வையாளர்கள் உண்டு என்ற கருத்தை நிலைநிறுத்தியிருக்கும் மெல்லிய குரலுக்கும் மென்மையான பேச்சுக்கும் சொந்தக்காரர் பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியராக பணியாற்றிய திருமதி ஜெயன்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையை வழங்க அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அவைக்கு வணக்கம். ஒரு சந்தோஷமா வணக்கம் சொல்லி திருப்பி. நான் என் பேச்சை தொடர்றதுக்கு முன்னால ஒரு தடவை கை தட்டுறீங்க, எனக்காக இல்லை, கை தட்டுங்க சொல்றேன். மிக்க நன்றி. இந்த கைதட்டல் எனக்காக அல்ல, நமக்காகவும் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு துறையை சேர்ந்தவர்களுக்காக. ஒன்று, நீங்களும் நானும் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மாலை பொழுது எதுவுமே எங்கேயுமே சம்பவிக்காத மாதிரியும், ஆண்டவனுடைய பூரணமான அருள் நமக்கு மட்டுமே உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரியும் உட்கார்ந்துட்டுருக்கும் பொழுது, இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய எல்லையை காப்பாற்றக்கூடிய எல்லை தெய்வங்களான இராணுவத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய கைதட்டல். அதுபோக எல்லை தெய்வங்கள் மாதிரியே வீட்டில் இருக்கக்கூடிய கதவின் தாழ்பாளை நம்பியும் பூட்டை நம்பியும் இல்லை ராத்திரி நேரங்களில் தூங்குறீங்க, இல்ல தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல்துறைக்காக அடுத்த கைதட்டல். எதற்காக தொடங்கும் பொழுதே இதை சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலும் மாணவர்களை சந்திக்கும் பொழுது நான் சொல்வேன், என்னுடைய வணக்கமும் நன்றியும் ஒரே வார்த்தை தான். தொடங்கும் பொழுது ஒரு வணக்கமும் முடிக்கும் போது ஒரு நன்றியும் சொல்றதுனால மட்டுமே இல்லை, தொடங்கும் பொழுதே என்னுடைய நன்றி வரலாம், முடிக்கும் பொழுது என்னுடைய வணக்கமும் வரலாம். செடி ரொம்ப அழகா இருக்கு, தண்ணீர் ஊற்றியாச்சு, அது மரமாக ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இலை ரொம்ப அழகாக இருக்கு, பாராட்டுறோம். கிளை ரொம்ப அழகா இருக்கு, பாராட்டுறோம். பூ அழகா இருக்கு, காய் அழகா இருக்கு, கனியா அழகா இருக்கு, ஆஹா எங்க வீட்டு மரம் அப்படின்னு கொண்டாடி கொண்டாடி வளர்க்குறோம். ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சு அதோட ஒரு செல்ஃபி போட்டோ கூட எடுத்துக்க முடியும். இந்த மரத்துக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, இலைக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, காய் தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, கனி தூங்குறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா யார் கண்ணுக்குமே தெரியாம, வெளிச்சோன்னா என்னன்னு கூட பார்க்காம, யாருடைய கைத்தட்டலையும் வாங்காம, இருட்டுக்கு மட்டுமே சொந்தமாக, எப்பொழுதுமே தூக்கம் இல்லாம, மோதி மோதி வேர் மண்ணுக்குள்ள பாஞ்சு பாஞ்சு தண்ணியை தேடினா மட்டும்தான் வெளியில தெரியக்கூடிய அந்த மரம் அவ்வளவு அழகா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமாக புன்னகை மாறாம உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேறாக யாருடைய கைத்தட்டலையும் எதிர்பார்க்காம, வெளிச்சத்துக்காக காத்திருக்காம, இரவு பார்க்காம, பகல் பார்க்காம, உறக்கம் இல்லாம, விழிப்பு இல்லாம, சூரியன் வீசுற வரக்கூடிய சூரியன் நேரம் பார்க்காத மாதிரி, வீசுற காத் நேரம் பார்க்காத மாதிரி, ஓடுற நதி கால்வலிக்குதுன்னு நிற்காத மாதிரி, சுழலக்கூடிய பூமி ஆஹா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறேன்னு சொல்லாத மாதிரி, காவல்துறையும் இராணுவமும் உங்களையும் என்னையும் காப்பாத்தினா மட்டும்தான் நீங்களும் நாமும் இப்படி உட்கார முடியும். இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாமல் கைத்தட்டல் வாங்காமல் இருக்கிறதுனால மட்டுமே யாரும் உழைக்கலைன்னு அர்த்தம் இல்லை. பதிஞ்சு பதிஞ்சு நீங்கள் இந்த நாற்காலியில் உட்காந்துருந்தா கூட பூமி சுத்திட்டு தான் இருக்கு. இத்தனை ஃபேன் இங்கே போட்டிருந்தா கூட காற்று வெளியில் வீசிட்டு தான் இருக்கு. இத்தனை மின்விளக்குகள் இங்கே எரிஞ்சிட்டு இருந்தா கூட சூரியன் கவலையே படாமல் தானும் தன்னுடைய ஒளியை கொடுத்துட்டு தான் இருக்கு. எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. யோசிச்சு பாருங்க, இப்போ உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கூட சந்தோஷமா எல்லாரும் சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம்.
ஆனா யாராவது ஆஹா நான் சுவாசிக்கிறேனே என் மூக்குக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னதுண்டா? கண்டிப்பா கிடையாது. மூச்சு அடைக்கும் பொழுதுதான் சுவாசிச்ச விஷயமே பாதி பேருக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் எப்பொழுதுமே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் கண் முன்னால வந்து தோன்றினாலும் உங்களுக்கும் எனக்கும் கண் தெரியாது. இந்த பேச்சை அடுத்து நீங்க கவனிக்கிறதுக்கு முன்னால மனதுக்குள்ள ஒரு சின்ன வாக்குறுதியை எடுத்துக்கலாம். எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இல்லத்தினுடைய அமைதியை காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் தே ஆர் ஆல் போலீஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இன் யூனிஃபார்ம். சீருடையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் சீருடையில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும். அப்ப நாம்பெல்லாம் யாரு அப்படின்னா, வி ஆர் ஆல் போலீஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் குளோதிங். சாதாரணமான சீருடை அணியாமலும் ஒரு இராணுவ வீரனுமாக, ஒரு காவல்துறை அதிகாரியுமாக மனதளவில் மிகவும் திறமையோடு இருக்கக்கூடிய நபர்கள்னு முதல்ல ஒத்துக்கணும். தண்டனை, குற்றம் செய்தால் குற்றம் செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு காவல்துறை, குற்றம் செய்யாம இருக்கிறதுக்கு வகுப்பறையில உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியது கல்வித்துறை. கல்வித்துறையும் காவல்துறையும் ஒன்னா கை சேர்ந்து இருக்கிறதுனால இந்தியாவுடைய எதிர்காலம் மிகவும் பத்திரமாக இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்றேன். என்னோட அனுபவத்தை தாண்டி நான் பேசினதே கிடையாது. என்னுடைய அனுபவத்துல ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னால, இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோன்னு சொல்றேன் இல்லையா, இதே கோவையில கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆக ஒரு நபருக்கு ஒரு நியமனம் கிடைச்சது, திரு சஞ்சய் அரோரா IPS அவர்கள். நாங்க இருந்தது, எங்களுடைய வீடு இருக்கக்கூடியது ஊரின் எல்லைப்புறத்துல இருக்கக்கூடியது. அங்க அடிக்கடி திருட்டு பயத்துல இருந்து எல்லாமே உண்டு. டிராபிக் போலீஸ் அப்படிங்கறது அங்க நாங்க கேட்காத ஒன்றாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய விமான அஞ்சல், விமான நிலையம், அதை தாண்டி போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்க என்ன பண்ணினோம், உங்க குடியிருக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஒரு சின்ன விண்ணப்பத்தை எடுத்துட்டு இதே திரு சஞ்சய் அரோரா IPS அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று அவர்கள்கிட்ட இந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது அவர் எங்கிட்ட கேட்டாரு, நீங்க யாரா இருக்கீங்க மேடம்? நான் ஐ எம் எ ப்ரொஃபஸர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், கணவரும் ஒரு ஆசிரியராக இருக்காரு, ரெண்டு பேரும் கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாரு, என்னால புதிய காவல் அதிகாரிகளை எல்லாம் உருவாக்க முடியாது, மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி எடுத்து இன்னொரு சிக்னல்ல போடுவோம், இன்னொரு சிக்னல் இருக்கிற இடத்து இன்னொரு இடத்துக்கு போடுவோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு சிக்னல் கிட்ட யாருமே இல்லாம இருப்பாங்க. ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க தெரியுமா, எங்கேயோ ஓரமா நின்று நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற பயத்திலேயே 3 மாசம் அமைதியா போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு புரியும், ஓஹோ இங்க யாருமே இல்லையா அப்படின்னு அத்துமீற ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்து ஒரு நபர் அங்க போட்டுடுவோம். இப்படித்தான் மாத்தி மாத்தி எங்களால பண்ண முடியும். நான் கேட்டேன், அப்போ ஒரு எத்தனை பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சிரிச்சுட்டே சொன்னார், 10,000 ஒண்ணு இருந்தா போதும் மேடம். ஐயோ 10,000 ஒருத்தரா எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்ட போது சிரிச்சுக்கிட்டே 20 வருடங்களுக்கு முன்னால அவர் என்கிட்ட ஒரு பதில் சொன்னார், யோசிச்சு பாருங்க, ஒரு சிக்னல் வருது, அந்த இடத்துல சிகப்பெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நாமளே வண்டியை நிறுத்துறோம், நம்மளை அறியாம கொஞ்ச தூரம் போயிட்டா கூட ரிவர்ஸ்ல காலால உந்தி உந்தி பின்னால வந்துடுறோம், பச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் போறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக 9,999 நபர்கள் இந்த சிகப்பை பார்த்தா நிறுத்தணும்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அத்துமீறி போவாரு, அந்த ஒருத்தருக்கு ஒரு காவல் அதிகாரி இருந்தா போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, 9,999 நீங்க வகுப்புல கவனிச்சுக்கோங்க, அந்த ஒருத்தரை நாங்க வெளியில கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம், He said, Ma'am, as a teacher, you do the moral policing in your classroom. We will do the civil policing outside. வெளியில் இருக்கக்கூடிய அந்த அத்து மீறக்கூடிய தடம் புரளக்கூடிய அந்த ஒத்தை நபரை நாங்கள் பார்த்துக்கிறோம், 9,999 நீங்கள் உங்கள் கைவசம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு சஞ்சய் அரோரா சொன்ன செய்தியை ஒரு 3ஆம் தேதி மாலை நேரம், புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய இந்த 2017 ஜனவரி மாதம் நான் இப்போ அதை என்னால் உணர முடியுது. கல்வியில் காவல்துறை அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் அர்த்தம், நாட்டை காப்பாற்றணும்னு இறங்கி நிற்கக்கூடிய 2 பேரும் இப்போ கை கோர்த்து நிற்க போகிறோம், அவ்வளவே தான். நீங்கள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க, மீறி போனால் 14-16 வயதை தாண்ட முடியாத ஒரு குழந்தைங்க, எல்லாம் ஹையர் செகண்டரியும் சேர்ந்துருக்கீங்கன்னா 18 தான் உங்களுடையதாக இருக்கும். போக வேண்டிய காலம் ரொம்ப இருக்குது, நடக்க வேண்டிய தூரமும் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது.
இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க போகக்கூடிய பாதையை நோக்கி ஒரு அம்புக்குறியாக தான் நாங்கெல்லாம் நிற்கிறோம். அம்புக்குறி ஒரு நாளும் பயணியோடு இறங்கி பயணப்படாது. போகக்கூடிய திசை என்ன அப்படின்னு அந்த அம்புக்குறி காட்டும். அந்த இடத்துல அந்த அம்புக்குறி மட்டும் இல்லாம போனா திசை தெரியாம நம்ம போயிடும். இல்லைன்னா இன்னொரு உதாரணம், ஒரு நல்ல விளக்கு இருக்கு, அந்த விளக்குக்கு நல்ல திரி இருக்கு, நல்ல எண்ணெய் ஊத்திருக்கு, அந்த விளக்கை ஏத்தியும் வச்சிருக்கு. இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அப்பப்போ இந்த விளக்கினுடைய ஒளி குறைஞ்சாலோ இல்லை விளக்கு தடுமாறினாலோ அடிக்கக்கூடிய காற்றுல அணைஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்தாலோ பக்கத்துல என்ன வச்சிருப்போம் அப்படின்னா, தூண்டி விடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கும். இந்த தூண்டி விடக்கூடிய குச்சியினுடைய வேலை என்ன, ஒழுங்காக இந்த விளக்கு எரியறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது தான் அதனுடைய வேலையே தவிர குச்சி ஒரு நாளும் கூட சேர்ந்து எரிஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளான உங்களுக்கு அமோகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மிக மகோன்னதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய அவசரத்தில், ஊடகங்கள் உங்களுக்காக இருக்கக்கூடிய அது தரக்கூடிய தாக்கத்தில், திரைப்படங்கள் தரக்கூடிய தாக்கத்தில், சமுதாயம் தரக்கூடிய தாக்கத்தில், எரியணும் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கு மறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தூண்டி விடுற குச்சி மட்டும்தான் நாங்கள். விளக்கு நீ தான், திரி நீ தான், எண்ணெய் நீ தான், எரிய வேண்டிய கடமை உனக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கொஞ்சம் வயது முன்னால் பிறந்ததுனாலையும் உங்களளவே அனுபவங்கள் இருந்தும் அதை காட்டிலும் அனுபவங்கள் இருக்கிறதுனாலையும் உங்கள் மாதிரி குழந்தைகள் எங்களுக்கு குழந்தைகளாகவும் பேரன் பேத்திகளாகவும் அடுத்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகவும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நீங்கள் போகக்கூடிய வழியிலெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு சிகப்பு கொடியை ஊனிட்டே போகிறோம். இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, ஜாகிரதையா வா. இங்கே ஒரு மேடு இருக்குது, ஜாகிரதையா வா. இங்கெல்லாம் முள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து காலவை பார். அங்கெல்லாம் ஒரே புதராக இருக்குது, விழுந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம். சொல்லி சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் காலத்தில் இப்படி சொல்லி சொல்லி விரலை பிடிச்சி தோளில் தூக்கி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆசிரியர்கள் இருந்த ஞாபகம் இல்லை. ஆனாலும் இப்போ என்ன தோணுது, ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு. உங்க அத்தனை பேரையும் மடியில உட்கார வச்சு காதுக்குள்ள நல்ல விஷயங்களை நாங்க சொன்னோம் அப்படின்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய எங்க குழந்தைங்களை மடியில உட்கார வச்சு அவங்க காதுக்குள்ள ஏதோ ஒரு காவல்துறையும் ஏதோ ஒரு ஆசிரியரும் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்த வேலைக்காக உங்ககிட்ட வர, ரொம்ப சின்ன குழந்தைங்க தான், வாய்ப்பு ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. இப்போ நான் பேசி முடிக்கும் போது, மேடம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பரீட்சை வரட்டும், நான் யாருன்னு ஊருக்கே காமிச்சிடறேன், நான் எவ்வளவு உயரம் போவேன் தெரியுமா, ஆகாயமா, ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட், யார் சொன்னாங்க வானமே இல்லை அப்படின்னு, வானத்துல காலை வச்சு ஊனி அதுக்கு மேல போற ஆள்னா, இதெல்லாம் மனசுல தோணும். இது தோன்றது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். இனி மூணு நாள் கழிச்சு மறுபடியும் மனசு உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் சார்ஜ் தீந்து போற மாதிரி மறுபடியும் தீந்து போயிடும். அப்ப யாராவது வந்து காதுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் சொன்னா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணும். போற எல்லா இடங்கள்லையும் குழந்தைங்க எங்கிட்ட கேட்கக்கூடியது அதுதான், நீங்க பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு, உடனடியா மனதுக்குள்ள ஆவேசம் பொங்குது, ஆஹா நான் மார்க் வாங்கி காமிப்பேன் அப்படின்னு தோணுது, நான் யாராலாம் ஆக போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. இன்னொரு 10 வருடம் கழிச்சு இதே மேடையில மைக்கை பிடிச்சிட்டு பேசுறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து உங்களை மாதிரி யாரையும் கூப்பிட மாட்டாங்க, இங்கேயே இருக்கக்கூடிய அம்பா சமுதிரத்திலயோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றாலத்திலயோ பக்கத்துல இருக்கக்கூடிய பாபநாசத்திலயோ படிச்சு மேல போன என்னத்தான் மேடம் கூப்பிட போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டயலாக் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, ஊருக்குள்ள ஒரு பெரிய மலை இருந்துதான், அந்த மலையை யாராவது நகர்த்த முடியுமா அப்படின்னு அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய சவால் விட்ட போது, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாராம், சொன்னாராம் எனக்கு ஒரு 30 நாள் மறக்காம 3 வேளையும் சாப்பாடு போடுங்க, இந்த மலையை நான் தூக்கி காமிக்கிறேன்னா இல்லையா பாருங்க, அவ்வளவுதான். ஊரே நம்பி ஒருவேளை கூட விடாம 3 வேளையும் நல்லா சாப்பாடு போட்டாங்களாம் 30 நாளைக்கு. அவருடைய எடை நல்லா கூடிச்சான், நோஞ்சானா வந்த ஆள் நல்ல பொலிவோட தோள்கள் எல்லாம் விசாலமாக, மார்பெல்லாம் விசாலமாக, ரொம்ப பெரிய ஆளா பாக்குறதுக்கே ஆச்சரியம் ஆயிட்டாராம். ஆஹா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்ன உடனே 31வது நாள் வாங்க வாங்க வந்து மலையை தூக்குங்க அப்படின்னு கூப்பிட்ட போது அந்த ஆள் சொன்னாராம், தூக்கி தோல்ல வையுங்க, நான் கண்டிப்பா தூக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நம்ம பிரச்சனை, கனவுலையே சவால்களை எல்லாம் சந்திச்சுதான் நம்ம நினைச்சுக்கிறோம், கனவுலையே பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு தான் நினைச்சுக்கிறோம். வகுப்புல ஏதாவது ஒரு ஆசிரியர் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, யாரெல்லாம் பங்கெடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நபர் கையை தூக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க.
நீங்க என்ன மனசுல கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா? கட்டுரை போட்டியில பங்கெடுத்த மாதிரியும், நிறைய கட்டுரை எழுதி சப்மிட் பண்ணிட்ட மாதிரியும், உங்களுடைய கட்டுரை முதல் பரிசு வாங்கின மாதிரியும், தாய் தகப்பனை கூப்பிட்டு எல்லார் முன்னாலையும் உங்களுடைய நெஞ்சில ஒரு தங்க மடல குத்துன மாதிரியும் கற்பனை செஞ்சு அந்த கற்பனையிலேயே சுகம் கண்டு திரும்பி படுத்து தூங்கிடுவீங்க. இதுதான் உங்களுக்கும் சாதிக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு. சாதிக்கணுங்கிற ஆசை சாதனை ஆகாது. The desire to win is not victory. சாதிக்கணுங்கிற ஆசை வெறும் சாதிக்கணுங்கிற ஆசை மட்டும்தான். ஆனா சாதிக்கணுங்கிற ஆசைய செயல் திட்டம் இருந்தா மட்டும்தான் ஒரு சாதனையாக மாற்றி காட்ட முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா மறக்காம ஹுசைன் போல்ட் அப்படிங்கிற அந்த நபருடைய மிகப்பெரிய சாதனையை நீங்க போய் பார்க்கணும். 3வது முறையாக தங்க மெடல் வாங்கணும். முதல் முறை வாங்கின போது வயது குறைவு, பயிற்சி அதிகம், உடல் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அதிகம், எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 4 வயசு ஆகும் பொழுது என்னதான் மனதுல உற்சாகம் இருந்தாலும் உடம்பு 4 வயசு உனக்கு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். அப்ப போராட்டம் எனக்கும் என் பின்னால ஓடி வர இன்னொரு நபருக்கும் மட்டும் அல்ல, எனக்கும் இதற்கு முன்னால நான் செஞ்ச சாதனைக்கும் இடையிலையும் பெரிய போராட்டம். அப்போ 22 வயசுல நான் ஓடி தங்க மெடல் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 26 வயசு உள்ள எனக்கும் 22 வயசுல இருந்த எனக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். சரி, 2வது முறையும் கோல்டு மெடல், இது கூட சும்மா அதிர்ஷ்டம் தான்ப்பா அப்படின்னு இருந்த இடத்துல ரிமோட்டை தட்டிட்டு நீங்களும் நானும் சொல்லியிருப்போம். ஆனா அதையும் தாண்டி 3வது முறையும் கோல்டு மெடல் ஒரு நபர் வாங்கணும் அப்படின்னா அந்த 100 மீட்டர்ஸ் டேஷுக்கு அவர் வந்து உட்காரும் பொழுது இப்ப கூட நீங்க திரும்பி போய் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அது கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, ஆன் யோர் மார்க் கெட் செட் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்ததுக்கு முன்னால ஆகாயத்தை பார்த்து ஆண்டவங்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னொரு முறை இதே மாதிரி ஓடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. மிக அழகான ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில எனக்கு நீ கொடுத்துருக்க ஆண்டவா. ஒவ்வொரு முறையும் நீயும் நானும் தான் அன்கோ போட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். நீயும் நானும் அன்கோ போடுற வரைக்கும் தெய்வம் எது வரைக்கும் வரும்? ஆன் யோர் மார்க் கெட் செட் வரைக்கும் ஆண்டவன் கூட வருவான். கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒத்தையாதான் ஓடி ஆகணும். உங்க நிழல் கூட உங்களை விட்டுட்டு போயிரும். வெற்றி கோட்டை நீங்க தாண்டி போய் விழும்பொழுது நீங்களும் உங்க மன உறுதியும் உழைத்த உழைப்பும் நம்பிக்கையும் தான் கூட வருமே தவிர, ஆண்டவன் கூட ஆடியன்ஸ் நடுவுல உட்காந்து கை தட்டுறதுக்கு போயிடுவானே தவிர கூட வரமாட்டான் தெய்வம். அவருக்கு மேல பார்த்து ஆண்டவங்கிட்ட கையை காமிச்சிட்டு ஓடினதாக தான். நீங்க அதை நீ மறுபடியும் யோசிச்சுப்பார். யாரும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த சாதனையும் பண்ணதில்லை. உட்காந்த இடத்துல இருக்கிறது மட்டும் சாதனை இல்லை. இதுக்கு 2 நிமிஷம் முன்னால நான் சொன்னேன், பேசுறதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா நானும் சாதிப்பேன் மேடம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. உங்க மெயில் அட்ரஸ் கொடுங்க மேடம், நான் சாதிச்சு காமிச்ச உடனே மறக்காம முதல் மெயில் உங்களுக்கு தான் போடுறேன். எல்லாம் இப்ப கேட்கும் போது அழகாக இருக்கும். குழந்தைங்க எங்கிட்ட கேட்கறது உண்டு, அது எப்படி மேடம், நீங்க பேசும்போது கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நீங்க போய் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேட்டரி டவுன் ஆயிடுது, எங்க போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்ட போது அவங்களுக்கு சொன்ன பதில முதல்ல உங்க மனசுல வச்சுக்கோங்க. என்ன பதில் தெரியுமா? ஒரு போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு சூப்பர் மூன் அப்படின்னு ஒரு பௌர்ணமி வந்தது, மிகப்பெரிய அதிசயமாக. இனி 2030களுக்கு அப்புறம் தான் வரும், பாக்குறதுக்கு இருப்போமா மாட்டோமா அப்படின்னு கூட யோசிச்சோம். கோயம்புத்தூர்ல அந்த சூப்பர் மூன் தெளிவாக தெரியாத அளவுக்கு மேகமூட்டம் கூட இருந்தது, ஆனாலும் கிடைச்ச அளவுக்கு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த சூப்பர் மூன் இவ்வளவு அழகா இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். எண்ணி 15வது நாள் இந்த நிலா இருந்ததற்கான சுவடு கூட இல்லாம அம்மாவாசைன்னு ஒரு இருட்டு வரும். அடுத்தவர்கள்கிட்டேந்து வெளிச்சம் வாங்கும் போது பௌர்ணமி எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் ஒரு அம்மாவாசையும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் நிலவுகளாக மட்டும்தான் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி யாராவது வந்து பேசிட்டு போகும்பொழுது இருக்கக்கூடிய தைரியம் நிலவுக்கு கிடைக்கிற பௌர்ணமி மாதிரி. நான் இறங்கி போய் 10 நாளைக்கு அப்புறம் மனதுக்குள்ள தோன்றக்கூடிய சின்ன சோர்வு அம்மாவாசை மாதிரி. ஆனா பகலும் கிடையாது, இரவும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது. எந்த நிமிடம் தோன்றுவேன், எந்த நிமிடம் மறைவேன் எதுவுமே கிடையாது. எப்பொழுதுமே எங்கிட்ட இருந்து ஒளி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற சூரியனாக நீங்கெல்லாம் மாறிட்டீங்கன்னு வையுங்க, அப்ப கண்டிப்பா என்ன ஆகாது? வோல்டேஜ் குறையவே குறையாது. எப்பெல்லாம் மனச்சோர்வு வருதோ அப்பெல்லாம் சூரியனை நினைச்சுக்கோங்க. எப்பெல்லாம் மனச்சோர்வு வருதோ அப்பெல்லாம் நீங்க நிலவா மாறி போயிடுறீங்க. சந்திரனா இருக்கிற வரைக்கும் இரவல் ஒளிதான். இரவல் ஒளி கிடைக்கும் பொழுதெல்லாம் பிரகாசம் சத்தியம் அளவே, பிரகாசம் இல்லாமல் இருட்டும் சத்தியம். ஆனா நிலவு யார்கிட்ட இந்த ஒளி வாங்குதோ அந்த நபரா நாம மாறிட்டோம் அப்படின்னா, ஒரு சூரியனா மாறிட்டோம் அப்படின்னா, வகுப்புல ஏதாவது ஒரு குழந்தை
பரீட்சைன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னா தோலை தட்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பரீட்சையா ஒரு கை பார்த்துருவோம், இதுக்காகத்தானே இத்தனை வருஷம் பாடுபடுறோம், ஓட்டின ஓட்டம் எல்லாம் வெற்றி கோட்டை பார்த்தோன்னு உட்கார்றதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, நாலு பேருக்கு மனதுக்கு ஆர்வம் கொடுக்கற மாதிரி உற்சாகமான பேச்சு சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை கரைஞ்சு காணாம போயிடும், மனச்சோர்வு கரைஞ்சு காணாம போயிடும். அப்ப நாம எடுக்கக்கூடிய பெரிய முடிவு என்ன அப்படின்னா, சொப்பன உலகத்திலேருந்து வெளியில வருவோம், கற்பனை உலகத்திலேருந்து வெளியில வருவோம், கனவு உலகத்திலேருந்து வெளியில வருவோம், சாதிச்சுதான் நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறதுல இருந்து வெளியில வந்து வேதனைகளோட கூடிய சாதனையை நோக்கி போக போறோம். ஆக எல்லாரும் சூரியன் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் இரவல் வெளிச்சம் நமக்கு தேவையில்லை. சரி, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு. மிக மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில் போகக்கூடிய குழந்தைங்க நீங்க, ஆண்டவன் என்கிட்ட ஓடி வந்து நீ ஒரு 15 வயசு பெண்மணியா மாறுறியா, 58 வயசுல 100 தடவை உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், 15 வயசா மாறுறியா அப்படின்னு சொன்னா அம்பேல் இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு ஓடியே போயிடுவேன். என்ன காரணம் தெரியுமா? நாங்க வாழ்ந்த காலங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுலபமாக இருந்தது. நாங்க வாழ்ந்த காலங்கள்ல எங்களுக்கு இவ்வளவு வசதிகள் இல்லையே தவிர இத்தனை திசை மாறி தடம் மாறி போகிறதுக்கான வேண்டாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஊருக்கு ஒரு தியேட்டர் இருந்தாலே பெரிய விஷயம், அந்த தியேட்டர்ல போய் தர டிக்கெட்ல உட்கார்றதுக்கு கையில காசு கிடைச்சாலே பெரிய விஷயம், திரும்பின பக்கம் எல்லாம் உங்களை உருப்பட விடாம பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு உருவாக்கி இருக்கக்கூடிய சமுதாய சவால்களுக்கு நடுவுல ஒரு சீருடைய அணிஞ்சிட்டு இன்னைக்கு காலையில ஒத்தி வைக்கப்பட்ட ஹாஃபாலி எக்ஸாமையும் எழுதி முடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்குன்னா கண்டிப்பா எங்களை விட மிக மிக உயர்ந்த ஒரு தலைமுறை கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லலாம், ஊருக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை அப்படின்னு சொன்னா நானும் கையில ஒரு AK-47 எடுத்துட்டு கொடுங்க நான் பெரிய போர் வீரன் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு சத்தியமா தெரியும் ஊருக்குள்ள எங்கேயுமே சண்டை இல்லை அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி இல்லை, கால் வழுக்கிறதுக்கும் சறுக்கிறதுக்கும் விழறதுக்குமான எல்லா விதமான காரணங்களையும் கற்பிச்சு கையில கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவாலை வச்சிருக்கோம், முள்ளால வீதி பூரா நாங்க சமைச்சிருக்கோம், காலை வைக்கிற இடம்லாம் பள்ளம், காலம் வைக்கிற இடம்லாம் முள்ளு, ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள வாட்ஸ்அப் வருது, ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு ஃபேஸ்புக் வருது, ஒன்னொன்னா கையில ஒரு பெரிய மந்திரக்கோல் மாதிரி, 6வது விரல் மாதிரி கையில எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் போன் ஒட்டிக்கிட்டு உங்க கவனத்தை செதறு செதறுன்னு செதற விடக்கூடிய சூழல்ல உட்காந்து குழந்தைங்க ஒரு நபர் பேச வராங்க, அந்த பேச்சை கவனிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்க முதுகெலும்பு வெறும் எலும்பால ஆகல, இரும்பாலையும் எக்காலையும் தான் ஆயிருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொடுக்கறத பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லுவோம், இவங்க கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய உற்சாகம் அப்படிங்கிற ஊட்டம் அப்படிங்கக்கூடிய இந்த செயலை கூட தேர்ந்தெடுத்து இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும்தான். மிகப்பெரிய வாழ்த்துமா, மிகப்பெரிய வாழ்த்து. இப்ப ஆசிரியர்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். நமக்கு தெரியும் குழந்தைங்க ரொம்ப கடினமான காலகட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், இந்த காலகட்டத்துக்குள்ள போறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப உறுதி வேணும். அப்பா அம்மா எத்தனை பக்கத்துல இருக்காங்களோ அத்தனை விலகியும் இருக்காங்க, எத்தனை எம்மகன் எம்மகள்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அத்தனை அளவுக்கு விலகியும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில குழந்தைகளுக்கு தாயாவும் தகப்பனாவும் நண்பனாவும் அதே சமயம் ஆசிரியராகவும் இருக்க வேண்டிய பல பொறுப்புகள் ஒன்றாக இருக்கக்கூடிய நபர்களாக ஆசிரியர்கள் இருக்கீங்க. ஆசிரியர்களை ரெண்டு விதமா நான் எப்பொழுதுமே பார்ப்பேன். ஒன்று, உங்களுக்கு வாய்க்கப்பட்ட குழந்தை அர்ஜுனனாக இருக்கும் பட்சத்தில் வேற வழி கிடையாது, விஸ்வரூபம் நீங்க தான் எடுத்தாகணும். இல்ல, உங்களுக்கு வாய்த்திருக்கக்கூடிய குழந்தை அனுமனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காரணமாக நீங்க இருக்கணும். ராமாயணத்துல ரொம்ப அழகாக இவையெல்லாம் கதைகளாகவே நீங்க எடுத்துட்டா கூட உங்களை மாதிரி மாணவர்களுக்கான கதைகள் தான் ராமாயணத்துல. ஆமா, இலங்கைக்காக போயே ஆகணும், கடலை தாண்டியே ஆகணும் அப்படின்னு சின்ன ஒரு வானரமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அனுமன். நான் எப்படி இந்த கடலை தாண்டுவேன், எனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தாச்சே, இந்த 12th standard எப்படி நான் கிளியர் பண்ணுவேன், 1200 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 200 வாங்கணும்னு ஊரே கூடி ஆசைப்படுதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, கைகாலெல்லாம் நடுங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி இவ்வளோ பெரிய சமுதிரத்தை என்னால எப்படி தாண்ட முடியும் அப்படின்னு அஞ்சி ஒடுங்கி நின்ன ஒரு சின்ன அனுமன் அப்படிங்கிற அந்த வானரத்தினுடைய ஊருக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிந்த மிக முதிர்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜாம்பவான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் குனிந்து இந்த வானரமாக இருக்கக்கூடிய அனுமன் கிட்ட சொல்வாராம், நீ யார் தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சிருக்க தெரியுமா,
சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியனை ஏதோ அழகான பழம் நினைச்சு அதை எட்டி பிடிக்கணும்னு நினைச்சு தாவினது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, எவ்வளோ பெரிய தீரன் தெரியுமா, உன் சக்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல முழங்கால் அளவே இருந்த அந்த அனுமன் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்ததாக கதை சொல்லுது. இதை உளவியல் ரீதியாக பார். ரொம்ப சோர்வடைந்திருக்கக்கூடிய உன்கிட்ட உன்னுடைய ஆசிரியர் சொல்றாங்க, ஆமாம் கணிதம் உனக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஃபிசிக்ஸ் உனக்கு ரொம்ப கஷ்டம்தான், கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் யோசிச்சு பாரு, உன்னுடைய மிட்டர்மில் நீ வாங்கின மார்க்கை விட பக்கத்தில் உட்காந்து நான் சொன்னதை நம்பி சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீ தொடங்கினதில் குவார்ட்டர்லியில் உன்னுடைய மார்க் எவ்வளவு மாறி இருக்கு தெரியுமா? 35 வாங்கிட்டு இருந்த நீ இப்போ 50 வந்தாச்சு. அதுக்கப்புறம் வச்ச மிட்டர்மில் 50 தாண்டி 70 தொட்டாச்சு. ஆச்சு, இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் எழுதியிருக்க, முகத்தில் நிறைய சந்தோஷம் இருக்கு, முகத்தில் நல்ல தெளிவு இருக்கு, உன் பேப்பரை திருப்தினா எப்படியும் குறைந்தபட்சம் 100-க்கு 90 தொட்டுடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்ல சொல்ல 35 மார்க் வாங்கின மாணவன் 100 மார்க் வாங்கின மாணவன் மாதிரி உயரக்கூடிய சாத்தியங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆசிரியர்கள்கிட்ட இந்த ஒரு பொறுப்பு இல்லையா? மகாபாரத்துக்கு வந்தீங்கன்னா அர்ஜுனன் ஒரு கதாபாத்திரம், பெரிய வில்லாளி, மிகப்பெரிய போர் வீரன், அவருக்கு யாரும் இனிமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா கூட குருக்ஷேத்திர யுத்தம் வந்த போது, ஆஹா பழைய அஸ்திரங்கள்லாம் இருக்கு, பழையசா நான் படிச்ச படிப்பெல்லாம் எங்கிட்ட பத்திரமா இருக்கு, அதை வச்சே 1000 பேரை நான் வீழ்த்திடுவேன்னு நினைக்காம, புதிய யுத்தம் வருது, புதிய போர் வருது, புதிதாக என்ன நானே காப்பாத்திக்க புதிய அஸ்திரங்கள் வேணும் அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களை மாதிரியே தான், எக்ஸாமினேஷன் டேட் டிக்ளேர் பண்ணியாச்சு, பிராக்டிகல்ஸ் அன்னைக்குன்னு சொல்லியாச்சு, எல்லாம் கைவசம் வந்து குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு போய் நிற்கும் போது எதிரில் இருக்கக்கூடிய அத்தைய, ஆஹா அது என் பெரியப்பா, ஆஹா அது என் சித்தப்பா, அது என் தாத்தா, அதோ ஐயோ இது ஃபிசிக்ஸ் பேப்பர், அது கெமிஸ்ட்ரி பேப்பர், இது ஐயோ இங்கிலீஷ் பேப்பர், அவ்வளவே தான், இந்த போருக்கு நான் வரல அப்படின்னு தோளில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் எல்லாம் காண்டீபம் கழண்டு விழ தடால்னு மாணவர் அம்பேல் விட்டுறாருன்னு வைங்க. இது நமக்கும் நடக்கும். தயார் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், உருப்போட்டிருக்கோம், ஒவ்வொரு தேர்வுலையும் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கோம், ஆனாலும் கடைசி பரீட்சை வரும்பொழுது கையும் காலும் தளர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப இயல்பு. இப்போ நான் சொன்ன ஹுசைன் போல்டே